எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் ரோம் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டூ ஃபோர் ஒன் மைனஸ் த்ரீ. ஸோ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு த்ரீ ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிசஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன மேட்ரிஸ் கொடுத்துருக்காங்களோ அது 2x2 இல்லை 3x3 அதோட மாடுலஸே கண்டுபிடிக்கணும். அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தால் தான் ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சரியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயின்ட் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் ஏற்கனவே சம் படிச்சிருப்பீங்க. தென் ஃபைனலாக ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1x மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இது ஃபார்முலா, இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. 2x2 மேட்ரிக்ஸ் இல்லை 3x3 ஆர் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிசஸை லெட் ஏ ஈக்குவல் டுன்னு எடுத்துங்க. ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ ஃபோர் ஒன் மைனஸ் த்ரீ. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ சிக்ஸ், மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர். இப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் என்னது டூ. இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதனால இதுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு எழுதிடலாம் நம்ம. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், தட் இஸ் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னது அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு ஆல்ரெடி 2x2 மேட்ரிக்ஸுக்கு நான் டைரக்ட் மெத்தட் சொல்லியிருக்கேன். லீடிங் டயக்னல இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க, ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸை சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ நவ் வி இப்போ நமக்கு அட்ஜாயின்ட் ஏ கிடைச்சிச்சு. அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்னது ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1x மாடுலஸ் ஏ அட்ஜாயின்ட் ஏ. ஸோ 1x மாடுலஸ் ஏ என்னது டூ, அட்ஜாயின்ட் ஏ என்னது மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ இதுதான் இந்த மேட்ரிசஸோட இன்வர்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.